பிக் பாஸ் சீசன் செவனில் நேற்று நடந்த எபிசோட் வந்து எப்போவும் போலதாங்க, நம்ம ப்ரோமோ ரொம்ப ஃபயராக இருந்துச்சு, பட் ஆனால் உள்ள எபிசோட் கொஞ்சம் அந்தளவுக்கு ஃபயர் இல்லாமல் சப்புன்னு இருந்தது அப்படின்றது தான் மக்களுடைய கருத்தாக இருக்குது. இது சம்மந்தமாக வனிதாக்கா அவங்களோட ரிவ்யூவில் சொன்னது என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, கமல் சார் என்ன பண்ண ட்ரை பண்ணுறாரு எனக்கு சுத்தமாக புரியல, பட் ஆனால் வந்துட்டு ஏதோ அவர் அமைதியை காக்கணுன்றாரு. அப்படின்னா இந்த கேம் ஷோவே வந்து ஒரு இது கிடையாது, எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு டேலண்ட்டை காமிங்க, டேலண்ட்டை காமிக்கிறதுக்கான பிளாட்ஃபார்ம் தான் இது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இது ஒன்றும் சூப்பர் சிங்கரோ இல்லை குக் வித் கோமாளியோ இல்லை ஜோடி நம்பர் ஒன்னோ கிடையாது டேலண்ட்டை காமிக்கிறதுக்கு. இது வந்துட்டு ஒரு கேம் ஷோ, இல்லை நிறைய டாஸ்க் இருக்குது, அவங்க அந்த ஒரு ஃபைட்டிங் ஒரு இது எல்லாமே இருக்குது, பட் ஆனால் எதனால் இப்படி வந்து பேசுகிறாரு அப்படின்றது தெரியல. அண்ட் அது மட்டும் இல்லை, நிக்சனை வந்து அவன் இந்த போன வாரம் பண்ண பெர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு நார்மலான ஒரு மனுஷன் இந்த ஒரு 75 நாளில் அந்த பாடலை ரீசெண்டாக பார்த்துருக்கவும் மாட்டான், பட் ஆனால் அந்த விஷுவல் இதில் வந்து அவன் அவ்வளோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தான். நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் தனுஷையும் நிக்சனையும் கம்பேர் பண்ணி ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் தனுஷ் ஆடினது நிக்சன் ஆடினதுன்னு அந்த மாதிரி வந்து கம்பேர் பண்ணி அவ்வளோ புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் கமல் சார் வந்து சொன்னது என்னன்னா, மணி வந்து வின் பண்ணியிருப்பாரோ என்னமோ அப்படின்ற மாதிரி வந்து கேட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, இப்போ பிரபுதேவா சொல்லி கொடுத்து தளபதி ஆடுறாரு அப்படின்றதுக்காக, தளபதியும் வந்து ஒன்றும் குறைஞ்சவர் கிடையாது இல்லை, அவருடைய ஸ்டைலில் அவர் ஆடுவார், பிரபுதேவா அவருடைய ஸ்டைலில் ஆடுவார், கமல் சார் வந்து ஒரு டான்சர் தான், பட் ஆனால் வந்து மைக்கேல் ஜாக்சன் பிரபுதேவா அளவு கூட இல்லை இல்லை. அப்படி இருக்கக்குள்ளே எப்படி வந்து ஒரு டான்சர் அப்படின்றதுக்காக மணியை வந்து நீங்கள் வந்து சொல்லுவீங்களா, இது வந்து நியாயமாகவே படலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்டு நிறைய குற்றச்சாட்டுகள் கமல் சார் மேலே வந்து வச்சுருக்காங்க வனிதாக்கா அப்படின்னே வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மாயா வந்து ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதை தான் கொடுத்துருக்காங்க, மாயா இல்லைனா இந்த ஷோவே இல்லை அப்படின்ற ஒரு பதிவையும் வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ வழக்கம் போல் அர்ச்சனாவை வந்து ட்ராமா நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் ரோஸ் பண்ணாங்க. அண்ட் கூல் சுரேஷ் எவிக்டானது அவருக்கு ஒன்றும் அவ்வளோவா சந்தோஷமாக இல்லை போல இருக்குது அப்படின்ற மாதிரியும் வனிதாக்காவை பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்.